பாரதியார் அவர்களின் புகழை பாடும் அளவிற்கு ஒரு வருடம் முழுவதும் பல நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. ராஜ்பவனிலே சிறப்பான நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னார் பாரதி. ஆக ஒரு பசுமையான புதுவையும் பசியில்லாத புதுவையும் படைப்பதற்காகத்தான் அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். ஒரு வளர்ச்சி அடைந்த புதுவையாக மாறுவதற்கு பாரதியார் ஒரு 10 ஆண்டுகள் இருந்து கனவு கண்ட ஒரு நாட்டையும் ஒரு புதுவையும் படைப்பதற்கு இந்த பாரதியின் பிறந்த நாளில் நாம் சபதமேற்கிறோம். ஆமாம், அது ஒரு மிகப்பெரிய கனவு. அது மட்டும் இல்லை, நான் பாரதியாரை பற்றி படிக்க படிக்க அவர் 10 ஆண்டுகள் புதுவையில் அவரோட வாழ்நாளில் மூன்றில் ஒரு பங்கு இங்கே கழித்திருக்கிறார் என்பதும் இல்லை. ஒவ்வொரு தெருவும் கடற்கரையில் இரவு நாட்கள் இரவெல்லாம் அவர் பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார். அதே மாதிரி எல்லா இடங்களிலும் அவர் இங்கே அவரோட ஆன்மா உலவி கொண்டிருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். ஆக அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையாக இது சுதந்திரத்தின் நமது ஆசாதிக்கா அமிர்த உற்சவம், அதையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால மரியாதைக்குரிய பாரதியார் அவர்களுக்கு ஒரு வானுயர சிலை அமைக்க வேண்டும் என்று எனது எண்ணத்தை வெளிப்படுத்தியிருந்தேன். நான் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களிடமும் ஆலோசித்து அதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறேன். வெளிநாடுகளில் இருந்து தமிழர்கள் கூட தொடர்ந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இத்தகைய முயற்சி இருந்தால் நாங்கள் எங்களது பங்கையும் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நான் கனவு காண்பதை விட ஒரு நல்ல ஒரு பாரதியாரின் வானுயர சிலையை அமைய முடியும், அமைக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கான முயற்சியில் நாம் இறங்குவோம். அதற்கான நான் முதலமைச்சர் அவர்களும் ஆலோசித்து இல்லை, ஆரோவில் பொறுத்த மட்டும் ஆரோவிலுக்கு இன்னொரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மரியாதைக்குரிய தமிழக ஆளுநர் தலைவராகவும் நான் வந்து உறுப்பினராகவும் இன்னும் 2-3 ஆளுமைகள் உறுப்பினர்களாகவும் இருக்கிறாங்க. அதில் மரியாதைக்குரிய அன்னை கனவு கண்ட அந்த கேலக்சி என்ற அந்த டவுன்ஷிப் 50 ஆண்டு காலமாகவும் வரலை அப்படின்ற ஒரு எண்ணம் அங்கே இருக்குது. அதில் அங்கே இயற்கை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக கிடையாது. அந்த டவுன்ஷிப் வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. பல மரக்கன்றுகள் நடப்படுகிறது. இங்கிருந்து எடுக்கிற மரக்கன்றுகள் கூட எல்லாம் இன்னொரு இடத்துல நடப்படும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயற்கை எந்த விதத்திலும் அழியாது என்பதும் இயற்கை பாதுகாக்கப்படும் என்பதையும் நான் உறுதியளிக்கிறேன்.